Hi friends, welcome to Agathi and Ari Designs. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரி கிளாஸ் 2. இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்டில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது பற்றியும் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பற்றி பார்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஃப்ரேம் கிடைக்குது, நம்பர் 14, 16, 18னு. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 18 சைஸ் ஃப்ரேம். 14 சைஸ் ஃப்ரேம் பார்த்தோன்னா அது ஹேண்ட் எம்ப்ராய்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 16 அப்புறம் 18க்கு தான் ஆரி ஸ்டாண்டு கிடைக்குது. 16 சைஸ் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா யூஸ் ஆகாது. நமக்கு எப்போ யூஸ் ஆகிறது வந்து 18 சைஸ் ஃப்ரேம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃபுல் நெக் டிசைனும் இந்த 18 சைஸ் ஃப்ரேமில் வந்து பண்ணிடலாம். இதோட ஹெவி ஒர்க் எல்லாமே இப்போ காட்டில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த 18 சைஸ் ஃப்ரேமில் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரேம் இருக்கும். ஒரு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் இருக்கும், இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபுல் சர்க்கிள் ஆகவே இருக்கும். இப்போ இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உட்டில் இருக்குது. உட்டில் இருக்கிறதுனால வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை டைட்டாக இழுத்து வைக்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த உடன் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து ஃபெஃபிகால் தடவி ஒரு மெல்லிசான காட்டன் கிளாத்தால் ஃபுல்லாக சுற்றிக்கலாம். அப்படி இல்லைனா காட்டன் நாடாவால் சுற்றிக்கலாம். இப்போ ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத் சுற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெஃபிகால் தடவிட்டு உடனே அது மேலேயே சுற்றிட்டே வந்தால் அது ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டிடும். கொஞ்சம் துணி சுத்தினதுக்கு அப்புறம்தான் இன்னும் கொஞ்சம் ஃபெஃபிகால் தடவணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெஃபிகால் தடவி தடவி கிளாத் சுற்றிட்டே வந்தால் நல்லா டைட்டாக ஒட்டிடும். அது ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அப்புறம் மறுநாள்லேருந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு காட்டன் கிளாத்தால் ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ரெண்டு ஃப்ரேம்லேயும் கிளாத் சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டால் நம்ம ஒர்க் பண்ணும்போது கிளாத்துக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். இப்போ ரெண்டு ஃப்ரேமும் பாருங்கள். ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிளாக இருக்கும், இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரேம் வந்து கீழே வச்சுட்டு மேலே கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்க்ரூவோட ஃப்ரேம் போடுவோம். அந்த ஃப்ரேம் போட்டுட்டு டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலரில் பாப்லின் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், பிகினர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இந்த பாப்லின் கிளாத் இல்லாதவங்க நார்மல் ப்ளவுஸ் காட்டன் பிட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டு ஃப்ரேம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கிளாத்தோட அடிப்பகுதியில் வச்சிடலாம். இப்போ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம பிளெயின் கிளாத்துங்கிறனால எந்த சைடு வேணும்னாலும் இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாத்தில் வந்து கார்பனால் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு எங்கே நம்மளோட நெக் ஃபுல் நெக் டிசைன் இருக்கோ அந்த இடம் சென்டராக வச்சுட்டு ஃப்ரேம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது வந்து நமக்கு பிளெயின் கிளாத்துங்கிறனால ஏதாவது ஒரு பகுதியில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃபுல் சர்க்கிள் ஃப்ரேம் வச்சுட்டு மேலே வந்து அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா அந்த ஃப்ரேம் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கிளாத் சென்டரில் போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரேம் வந்து மேலே வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, ரெண்டு ஃப்ரேமும் ஜாயிண்ட் ஆகிடும். கீழே இருக்க ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்ன சர்க்கிளாக வரும், மேலே இருக்கிறது கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக வரும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு ஸ்க்ரூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ இப்போவே நல்லா டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது, கிளாத் இழுக்கணும். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். எப்போவும் ஃப்ரேமில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான ஏரியாவில் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். கீழே தரையில் அப்படி இல்லைனா டேபிளில் வச்சு கூட பண்ணிக்கலாம், பெட்டில் வச்சுட்டுலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக வராது, லூஸ் ஆகிடும். இப்போ ஃப்ரேமில் கிளாத் வச்சதும்
அப்படியே ஃப்ரேம் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம்க்கு வெளியே இருக்க கிளாத் வந்து டைட்டாக இழுத்துக்க போகிறோம். அப்படி இழுக்கும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்டால் ரெண்டு ஃப்ரேமையும் வந்து நல்லா டைட்டாக்கிக்கணும். டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ரைட் ஹேண்டால் மெதுவாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம் எல்லா சைடும். இது பார்த்திங்கன்னா பாப்டின் கிளாத்துங்கிறனால துணி வந்து திக்காக இருக்கும், அதனால் நல்லா இழுத்துக்கலாம். இப்போ இதுவே சில்க் கிளாத்துன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவுக்கு இழுக்க முடியாது, ஓரளவுக்கு நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு இழுத்து வச்சுக்கிட்டா போதும். இப்படி இழுக்கும்போது தான் ஃப்ரேமில் துணி மாட்டி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தால் சுற்றி வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து ஃப்ரேமுக்கு வெளியே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து எல்லா பகுதியிலையும் நல்லா டைட்டாக இழுத்துக்கிறேன். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா இழுத்து வச்சுக்கிறேன். எப்போ வந்து கிளாத் இழுக்கும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ரேமில் தான் இருக்கணும். ஃப்ரேமில் இல்லைன்னா கிளாத் நம்ம வந்து இழுக்கும்போது ஃப்ரேமும் கைண்டிடும். அப்படி அது கையிலாமல் இருக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ரேமில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரைட் ஹேண்டால் கிளாத்தை இழுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா பக்கமும் நல்லா கிளாத் இழுத்துட்டேன். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது, துணி வந்து நீட்டாக இருக்கணும். அப்படி சுருக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி சுருக்கம் இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது கரெக்டாக வரும். மேலே துணி வந்து சுருக்கமாகவோ இல்லை லூஸாக இருந்தாலோ ஸ்டிச்சஸ் போட வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா துணி வந்து சுருக்கமாக இருந்தால் நம்ம நீடில் போட்டு கீழே இருக்க த்ரெட் எடுக்கும்போது நம்ம கிளாத்தில் உள்ள த்ரெட்டும் சேர்ந்து வரும், ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ஒழுங்காக வராது. அதனால தான் எப்பவும் ஃபிக்ஸ் பண்ணும்போது துணி நல்லா டைட்டாக இழுத்து ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. இப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் இழுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரூ நல்லா இப்போ வந்து டைட்டாக்கிடலாம். கிளாத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் கிளாத் நல்லா டைட்டாக இருக்கணும். மேலே நம்ம வந்து ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது துணி வந்து கீழே அமுங்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும் கிளாத்து. இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ நல்லா டைட் கொடுத்துடலாம். இப்போ அடுத்து ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அயன்லே தான் இருக்கும், ஸ்க்ரூ டைப்பு. ஸ்டாண்டில் பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நாலு பில்லர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான். இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நாலு பில்லரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்க்ரூ வந்து மேலே இருக்கணும், இந்த மாதிரி மேலே வரும். ஃபிக்ஸ் பண்ணும்போதே நல்லா டைட் பண்ணிட வேணாம், நாலு சைடும் நாலு பில்லரையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பில்லரையும் நல்லா டைட்டாக கொடுத்துடக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே கொடுத்துக்கலாம். நாலு பில்லரும் வச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாமே டைட் கொடுக்கணும் எல்லா ஸ்க்ரூவும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒவ்வொரு பில்லரும் டைட் கொடுத்துட்டிங்கன்னா நாலாவது பில்லர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது, ஸ்டாண்ட் வந்து கீழே ஆடும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு நாலுத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா டைட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாலு பில்லரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டைட் கொடுத்துடலாம். நல்லா ஸ்டாண்ட் ஆடக்கூடாது, ஆடாமல் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸ்டாண்டு ரெடியானதும் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுக்கும் ஃப்ரேமுக்கும் நடுவில் வந்து கிளாத் வரக்கூடாது. இப்போ பாருங்கள் ஸ்டாண்ட் மேலே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத் எல்லாமே வெளியே தான் இருக்கணும். ஸ்டாண்டில் ஃப்ரேமை கரெக்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்படி மேலே வந்து
ஃப்ரேம் வந்து பிரஸ் பண்றனால கீழ ஸ்டாண்ட்ல கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிடும். பாருங்க ஸ்டாண்ட்ல வந்து ஃப்ரேம் இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. cloth வந்து இடையில இருக்க கூடாது, வெளியே தான் cloth இருக்கணும். இப்போ கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு மேல இருக்க ஃப்ரேம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருவோம், கீழ ஸ்டாண்ட்ல கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ ஸ்டாண்டில் ஃப்ரேம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீடில் மட்டும்தான் அந்த கிளாத்தில் இருக்கணும், நம்ம கையை வந்து அதில் பேலன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா மறுபடியும் கிளாத் வந்து லூஸ் ஆகிடும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் கீழே, அது வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகும் இல்லை டஸ்ட் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கீழே இருக்க பில்லரில் சுற்றிடலாம். அது வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணால் போதும், ரொம்ப இழுத்து பண்ணால் கிளாத் வந்து சுருக்கமாயிடும். சும்மா லேஸாக வந்து அதை ஃபோல்ட் பண்ணி பின்னால் பின் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடன் ஃப்ரேம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அட்டாச்சாக இருக்கும், நம்ம கைட்டி மாற்ற மாதிரிலாம் இருக்காது. மேலே ஃப்ரேம் மட்டும் கிளாத் போட்டுட்டு ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து உடன் ஸ்டாண்ட் வேணும்னா ஆர்டர் கொடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். கரெக்டாக லென்த்தும் ஸ்டாண்டோட சைஸ் 18 inches சொல்லி ஆர்டர் கொடுத்து கூட உடனில் செஞ்சுக்கலாம். அயன் ஸ்டாண்டை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா காட்டன் நாடா சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்படி பண்ணிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபுல் சர்க்கிளில் காட்டன் நாடா சுற்றி இருக்குது. மேலே வந்து ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கிளாத் வச்சுட்டு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கிளாத் போட்டுட்டு மேலே அந்த ஸ்க்ரூ ஃப்ரேமை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு துணியை நல்லா இழுத்துக்கலாம். ஃபுல் டைட் கொடுக்க வேணாம், துணி இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக டைட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நல்லா இழுத்துக்கலாம். மேலே நல்லா சுருக்கம் இல்லாமல் ஃப்ரேமை ஒரு கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கிளாத்தை இழுத்துக்கலாம். மேலே நல்லா சுருக்கம் இல்லாமல் டைட்டாக இழுத்து வச்சுருக்க வேண்டிதான். எல்லா பக்கமும் துணி நல்லா டைட்டாக இழுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை தொட்டு பார்க்கலாம். கிளாத் தொடும்போது அமுங்கக்கூடாது, உங்களுக்கு அமுங்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கிளாத்தை வந்து நல்லா வெளிப்புறமாக இழுத்து விட்டுக்கோங்க, நல்லா டைட் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ உட்டன் ஸ்டாண்டில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா இருக்க துணி அதே மாதிரி ஒரு பில்லரில் சேர்த்து பின் பண்ணிடலாம். இப்போ உட்டன் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆடாமல் இருக்கும். இதே அயன் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது கொஞ்சம் நேரம் ஆனாலே அது ஆட ஆரம்பிச்சிடும், மறுபடியும் வந்து ஸ்க்ரூ நம்ம வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அதே மாதிரி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஒரு பில்லரில் பின் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி கிளாஸில் ஸ்டாண்டில் எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம், அதோட நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதையும் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க அகத்தியன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.